माला, उषा, जयलक्ष्मी, शांति, शांति सेल्ल दम्मा इरुक्कु சாந்தி, உனக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் ஏ சிவாவை பார்க்கணும். நீ இப்ப சாப்பிட போறியா இல்லையா? நான் ஏ சிவாவை பார்க்கணும். நீ சொன்ன கேட்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். இருந்தால அம்மா சொன்னாங்களேன்னு எடுத்துட்டு வந்தேன். தயவு செஞ்சு யாரோ என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. என்ன தனி மேல விழுங்க. நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். நீ சாப்பிட்டா சாப்பிடு, சாப்பிடாட்டி போ, எனக்கு என்ன. இந்த Dress கிட்ட மேட்ச் ஆகா பாட்டி? இது உன் தாத்தா காலத்துல நான் போட்டுக்கிட்டது. வேற ஏதாவது எடுத்துக்கமா? இது ஓகேவா? ஆ, இது நல்லா இருக்கு. ஹாஸ்டல் இதே இருக்குமா இல்ல சேஞ்ச் பண்ணிக்கவா? ம், இந்த Dressக்கு லூஸ் ஹேர் தான் பொருத்தமா இருக்கும். இப்போ நல்லா இருக்கா? யோ, பெர்ஃபெக்ட்லி ஓகே. சாந்தி, இந்த மாச ஸ்டார் டஸ்ட்ல மாதுரி தீக்ஷித் ஒரு Dress போட்டுருக்கா பாரு, சிம்பிளி சூப்பர்ப். உனக்கு அதை விட மாடர்னா உனக்கு தச்சு தர போறேன். ஏன் தோஸ்த்? இவ்ளோ வயசாயி எப்படி உனக்கு இந்த டேஸ்ட் இருக்கு? உடம்புக்கு தான்டா வயசு, மனசுக்கு இல்ல. அது சரி. ஏன் தோஸ்த்? உண்மையிலேயே நான் அழகா இருக்கேனா? அழகா தான் இருக்க, ஆனா நான் பக்கத்துல நிக்கும் போது கொஞ்சம் டல்லா இருக்க. இப்பவே இந்த அல்டாட்ரியே சின்ன வயசுல என்ன பாடுபடுத்திருப்ப? எதுக்குடி ஃபிளாஷ்பேக் எல்லாம் கலர்ற? ஐயோ, மணி 8:00 ஆயிடுச்சே. உங்க அப்பா அங்க டைனிங் ஹால்ல உட்கார்ந்து கத்திட்டு இருப்பான். ஓ ஐயோ, சரி வாட்ச திருப்பி வச்சுக்க. ஆப்பிரிக்கா காட்டுல காணாம போன ஆதிவாசி மாதிரி கத்துவான். ஓகே. கோயம்புத்தூர் ஃபேக்டரியோட லாஸ்ட் இயர் பேலன்ஸ் ஷீட் சார். ஆடிட்டர் கிட்ட கொடுத்துருங்க, நான் ஆபீஸ்ல வந்து பாத்துக்கறேன். ஓகே சார். குட் மார்னிங் டாடி. உங்களே மாதிரி உங்க பொண்ணு எவ்வளவு பஞ்சலா இருக்கேன் பாத்தீங்களா? 8:00 னா 8 மணிக்கு கரெக்ட்டா டைனிங் டேபிளுக்கு வந்துட்ட பாருங்க. லேட்டா வந்ததும் இல்லாம போய் வேற சொல்ல ஆரம்பிச்சிட்ட பாத்தியா? உன் கையில இருக்க வாட்ச்ல முள்ள திருப்பி வச்சிட்டா எல்லாரும் வாட்ச்ல டைம் மாறிடாது. நாளைல இருந்து லேட்டா வந்தா உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் இல்ல, வெறும் ஃபாஸ்டிங் தான். சிட் டவுன். செல்லையா? அம்மா, நான் இங்க வேலை செய்யறது உனக்கு பிடிக்கலையா? ஏன் செல்லையா? நீ முன் சீட்ல உட்கார்ந்து வந்தா உங்க அப்பா ஏன் சீட்ட கிழிச்சிடுவாருமா? ஏன் அப்பாவ பத்தி இப்படி எல்லாரும் பயப்படுறீங்க? ஒரு வேலைக்காரன் பக்கத்துல சரிசமமா உட்கார்ந்து வந்தா தன்னுடைய ஸ்டேட்டஸ் பாதிக்கும்னு நினைக்கிறாருமா உங்க அப்பா? ஆமா, பெரிய ஸ்டேட்டஸ். என்ன அம்பிகளா, நானும் ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கேன். எந்த பஸ்ல காத்துட்டு இருக்கேன்? காலேஜுக்கு போற பஸ்க்கு. ஐயோ, எக்கச்சக்கமா வந்து போயிட்டு இருக்கே. ஏன்டா ஏறல? அது ஒண்ணுல ஏற போற பஸ்ல எல்லாம் ரொம்பளையும் கூட்டம் குறச்சலா இருக்கு, அதான் ஏறாம நின்னுட்டு இருக்கோம். ஏண்டிமா, நீங்க ஏன் பஸ்ல ஏறல? போற பஸ்ல எல்லாம் ஆம்பளைங்க கூட்டம் குறச்சலா இருக்கு, அதான் நின்னுட்டு இருக்கோம். களி முத்தி உட்ற. ஐயே, நீங்க போறீங்க? அது சாந்தி. ஹாய். ஹாய் சாந்தி. வாங்கடா, நம்மளும் போய் லிஃப்ட் கேப்போம். ஒரு நாளாவது கார்ல போலாம்டா. ஆஷா, ஹாய். இன்னைக்கு என்ன? குட் மார்னிங். நாங்களும் காலேஜுக்கு தான் வரோம், எங்களுக்கு கொஞ்சம் லிஃப்ட் கொடுங்களேன் ப்ளீஸ். இதே லாரி இல்ல கார், நீ போலீஸ் மேல போறதுக்கு தான் லைக். சாந்தி, நீ டெய்லி கார்ல தானே காலேஜுக்கு வர? இன்னைக்கு ஒரே ஒரு நாள் எங்களோட பஸ்ல வாயே. ஓ ஷூர், தேங்க் யூ. அம்மா, ஐயாவுக்கு தெரிஞ்சா? நீங்க சொன்னா தானே தெரிய போகுது, சொல்லாதீங்க. ஏய், அவங்க பஸ்ல தான் போறங்களா? நாமளும் பஸ்லயே போலாம், வாங்கடா. ஏமா, இப்படி தூங்கி விழுந்து விழுந்து முட்டுறேன். இங்க பாய் துபாயில இருந்து வந்தாரு. நம்ம சமயம் தாம்பளங்களுக்கு எங்க புரிய போகுது? இப்படிதான் என் வீட்டுக்காரர் மலையாள படம் பாத்துட்டு வந்துட்டு ராத்திரி பூரா என்ன ஆச்சு கதை சொன்னாரு. அங்க போறா? ஹாய் गाइस. அட கண்ணாடி, நீ ஆம்பளையா? பொம்பள நினைச்சு பேச கூடாதுன்னு பேசி வந்துட்டே. சரி, ஆம்பள நினைச்சு பேசு. அட செருப்பால முஞ்ச பாரு. ஹலோ, ஹாய் Black and Black Creed. ஹாய் ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ். என் டியூட்டியை நான் முடிச்சிட்டேன். எங்க சிவா காணோம்? தெரியலையே, வந்துரும்.
கிளாஸ் மேட் சிரமப்பட்டு வரான், கொஞ்சம் ஹெல்ப் பண்ண கூடாதா? ஆ, இது தமிழ் பண்பாடு. குறள் கூட எழுதிருக்காங்க பார். முண்டா, குறள் இங்கலடா, அங்க இருக்கு. அங்க மாத்திட்டானா? அப்ப இது? ஆமா. வெல்கம் சிவா. தேங்க்ஸ். சாந்தி சந்தோஷமா செய்யற காரியத்துல ஏன்டா தேங்க்ஸ்? ஏன்டா மாலி, உட்கார இடமே இல்லையாடா. அது சரி, டிரைவர் எழுந்துரு, சார் உட்காரணுமா? சும்மா இருந்தா ஏப்பா, எல்லாரும் முன்னுக்கு வாங்க ஐயா. எங்க அப்பன் சொல்லி நான் முன்னுக்கு வரல, நீ சொல்லி வந்துருவா சும்மா இருயா? டிக்கெட் டிக்கெட். கண்டுகொண்டே நான் கண்டுகொண்டே. சார் எங்க சார் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல சில்லறைய கொடுத்துட்டு டிக்கெட்டை வாங்க சார். இவன் சில்லறைய எடுத்தா இவனுக்கு அறதா உழும். காலேஜ் ரெண்டு டிக்கெட். அப்பா, ஓஹோ, ரூட் அப்படி போகுதா? காலேஜ் ரோடெல்லாம் இறங்க இறங்க இறங்கு இறங்குமா. ஆ, சீக்கிரம் சீக்கிரம். ஹலோ, தேங்க்ஸ். நோ மோஷன் ப்ளீஸ். ஐயோ, டிரைவர் டிரைவர். சிவா, அதிர்ஷ்ட காசுடா. இது சாதாரண காசு இல்ல, புண்ணியம் பண்ண பொற்காசு. இதோட விலை ஒரு ரூபாய் இல்ல, ஒரு கோடி. எத்தனை பிறவி எடுத்தாலும் இதோட பாக்கியம் யாருக்குமே கிடைக்காது. இப்ப ஏற்பட்ட கவர்ச்சி காசு உங்க வீட்டுல இருந்த உங்க தலைமுறைக்கே பெருமை. அதனால நான் இதை ஏற விட போறேன். எங்க கேளுங்க, 55 அல்பம், 55 ரூபா 90 காசு. பேட்டா செருப்பு வேலை மாதிரி கேக்குற. 400 ரூபா. உனக்கு எப்படி இவ்வளவு கிடைச்சது? வழக்கமெல்லாம் பஸ்ல அடிச்சியா? 500 ரூபா. முதல்ல வாங்கின 10 ரூபா கடன் திருப்பி கூட, அப்புறம் ரேட் ஏத்தலாம். என்ன திமிரு பாத்தியா? பிரின்சிபால் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே? இந்த அசிங்கத்தை என்னன்னு போய் பிரின்சிபால் கிட்ட சொல்றது? இதோட அருமை தெரியாம சின்ன பசங்களா சின்னத்தனமா கேட்காதீங்க. 1000க்கு மேல கேளுங்க. என்ன 1000? அப்கண்ட் ஆயிடுச்சு. நீ எடுத்தியா? இல்லடா. நீ யார் எடுத்தா? இதுக்கெல்லாம் காரணம் அந்த சிவாதா. இல்லடி, எல்லாத்துக்கும் காரணம் அந்த மாலிதான். என்ன பாடி இவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்க? நீ பாட்டுக்கு சிரிச்சிட்டு இருக்க? இல்ல, எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. அப்பெல்லாம் இந்த கறி போட்டு ஓடுற பஸ் தொண்டி கால்னா வச்சுக்கிட்டு இந்த ஊரையே சுத்திட்டு வந்துடலாம். இப்படிதான் ஒரு நாளைக்கு பஸ்ல போய்கிட்டு இருந்தேனா, இதே மாதிரி ஒரு ரோமியோ பக்கத்துல நின்னுட்டு இருந்துச்சு. கண்டக்டர் வந்து டிக்கெட்டுக்கு காசு கேட்டான். அந்த ரோமியோ பையில இருந்து காசை எடுக்க டிரைவர் பிரேக்க போட அந்த தொண்டி காலனா என் ஜாக்கெட் குள்ள விழுந்துருச்சு. போன் கூட படிச்ச பையனாவது காசை போட்டுட்டு பெருந்தன்மையா இருந்துட்டான். அந்த கஞ்சி என்ன பண்ணுச்சு தெரியுமா? என்ன செஞ்சா? ஜாக்கெட்டுக்குள்ள கைய விட்டு காசு எடுத்துருச்சு. மூங்கி ஒரு அரை குடுக்க வேண்டியதானே அந்த ராஸ்கலுக்கு. அவர் அப்படி எல்லாம் திட்டாத. ஏன் பாட்டி? அவங்கதான் உங்க தாத்தா. ஹெல்மெட் வரா, இங்க நிக்கவனா, நீங்க கிளாஸ்க்கு போங்க. ஏன்டா இந்த ஹெல்மெட்ல இப்படி பயந்து சாவறீங்க? சும்மாதான் டா, பின்னால திரும்பி பாரு, நிக்க. ஹெல்மெட் வாழ்க, ஹெல்மெட் வாழ்க. நீ ஒழிக்க. நான் காலேஜ் படிக்க வந்து லவ் பண்ண வந்தேன். நம்ம தோட்டத்துக்கு ஒரு வேலி போட்டிருக்கோம். அதையும் மீறி ஒரு பூவும் பூத்திருக்கு. இவங்க காதலை பத்தி தான் சொல்றேன். இந்த காலேஜில் யாரு காதலிச்சாலும் இந்த ஹெல்மெட்டு, இந்த ரைட்டு, இந்த லெஃப்ட்டுக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சிருந்தும் காதலிச்சிட்டான். காதலியோட பேரை கையில் பச்சை குத்துற அளவுக்கு போயிட்டான். உன் காதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க போறாரு. இத்தோட நிறுத்திக்கும்.
இன்னைக்கு பாடத்துல உப்பு கரைத்திறனை பத்தி உங்களுக்கு நான் சொல்ல போறேன். நாளைக்கு லேப்ல நீங்க தான் இதை டெஸ்ட் பண்ணணும். அது எப்படின்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். ஹலோ, இப்போ முதல்ல சோதனை குழாயை எடுத்துக்குவோம். அப்புறம் பொட்டாசியம் உப்பு இதுல போடணும். இப்போது சோதனை குழாய் தயாராகி விட்டது. இதை சூடுபடுத்த வேண்டும். சிறிது நேரத்துக்கு அப்புறம் பொங்கி புகை வரும். ஹலோ, ஹாய். தொழில காரியம் முடிஞ்ச உடனே பேரம் பேசுற அம்பளைங்க தான் பாத்திருக்கேன். நீ பணத்துல தள்ளுபடி கேட்காம முன்னாலே கொடுத்துட்ட. ஆமா, வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற. தமிழ் தெரியாதா? மலையாளம் சம்சாரிக்கும். தெலுங்கு தெரியுதா? ஹிந்தி மாலுங்க? Do you know English? எனக்கு எல்லா பாஷையும் தெரியும். ஏன்னா இந்தியா பூரா லிப்ட் கேட்டிருக்கேன். வகுப்புல பாதி பேரை காணோம். பஸ் விட்டுட்டாங்களா இல்ல படிப்பையே விட்டுட்டாங்களா? அம்மா ஜெயந்தி, வீட்டுல அம்மா சௌக்கியமா? அப்பா இன்னும் வரலைய ஊர்ல இருந்து. நானும் வந்துட்டேன் சார். நினைச்சேன் பொண்ணுங்க முன்னால போகும்போதே பின்னால கண்டிப்பா நீ வருவேன்னு. வா, குட் மார்னிங் சார். வாங்க 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 வாங்க, உட்காருங்க. ஒரு நிமிஷம், இங்க படிக்கத்தானே வந்திருக்கிறேன். யா பார்த்தா பீச்சில் சோன் பாப்படி விற்கிற மாதிரி இருக்கிற? அது பார்ட் டைம் ஜாபா வச்சிருக்கேன் சார். ஏன் இங்க கிளிக்கிற கிளிப்புக்கு அதை ஃபுல் டைமாவே வச்சுக்கலாமே. ஒரு வழியா எல்லாரும் செட்டில் ஆயிட்டீங்களா? பாடத்தை ஆரம்பிக்கலாமா? இன்னைக்கு நான் நடத்த போற பாடம் இருக்கே, அது உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அலட்சியமான ஒரு விஷயம். நான் நடத்துற பாடம் எல்லாமே உங்களுக்கு அலட்சியம் தான், இருந்தாலும் இது ரொம்ப ரொம்ப அலட்சியமான ஒரு விஷயம். இலக்கியங்கள்ல இதை பத்தி வர்ணிக்காத புலவர்களே இல்லைன்னு சொல்லலாம். நான் எதை பத்தி சொல்றேன்னு புரியுதா? மாலி நீ சொல்லு பாப்போம். கொஞ்சம் யோசிச்சு சொல்லுப்பா. நீ கூட அடிக்கடி இந்த வார்த்தையை உபயோகிப்பியே. அடிக்கடி உபயோகிக்கிற வார்த்தை மாமு மச்சி. இலக்கியங்கள்ல மாமு மச்சிய பத்தி எந்த புலவரும் வர்ணிச்சதே இல்ல. உன்னை போய் கேட்டா பாரு, உட்காரு பக்கி. நான் சொல்றேன் சார். எங்க சொல்லு பாப்போம், நான் எதை பத்தி பாடம் சொல்லி தரப்போறேன்? முடிய பத்தி. நீ கூட சரியா சொல்லிட்ட. எப்படி இவ்வளவு கரெக்டா பதில் சொன்ன? எங்க அப்பா ஒரு அரசியல்வாதி சார், அவர் அடிக்கடி இந்த வார்த்தையை தான் உபயோகிப்பாரு, அதனால தான். போதும், உட்காரு. இலக்கியங்கள்ல தலைவியுடைய கூந்தலை பத்தி வர்ணிக்காத தலைவனே இல்லைங்களா? புலவர்கள் தலைவியுடைய கூந்தலை கார்மேகத்துக்கு ஒப்பிடுறாங்க. தலைவி நடந்து போறப்போ வானத்துல போற கருப்பு மேக கூட்டங்கள் மாதிரி இருக்கான்.
பாண்டிய மன்னனுக்கு பெண்களுடைய கூந்தலுக்கு இயற்கையாகவே மனம் உண்டானு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. அதை விளக்கிறதுக்காக சிவபெருமானே நேர்ல வந்து பாட்டு எழுதி கொடுத்தாராம். சார், நீங்க சொல்றது சிவாஜி கணேசன் நடிச்ச திருவிளையாடல் படத்து கலமாறி இருக்கு. முண்டோ, நாம பாடத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம், படத்தை பத்தி இல்ல. திருவிளையாடல சிவாஜி கணேசன் புராண கதையை தான் படமா எடுத்திருக்கிறாங்க. உட்காரு. மாதவியுடைய கூந்தல் யாழ் மாதிரி இருந்ததா கோவலன் சொல்லி இருக்கிறான். மாதவியுடைய கூந்தல் அசையும் போது அதுலேருந்து நாதம் வந்ததா கோவலன் கற்பனை பண்ணி பார்த்திருக்கிறான்.